ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் அண்ட் ஃபார்ம். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தான் வந்திருக்கும். ஸோ இவங்க என்னெல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரி ரிலேட்டடாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மில்கிங் மிஷின்லேருந்து மில்கிங் மிஷின், சாப் கட்டர்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவு லிஃப்ட் பண்ணுறது, கவு ட்ரிங்கரு, அடுத்து அந்த கறந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா சில் பண்ணுறதுக்கு பிஎம்சி வச்சுருக்காங்க, மில்க் ஏடிஎம் ரெடி பண்ணுறாங்க, அடுத்து அந்த மில்க் பேக்கிங் மிஷினு, அந்த மில்க்கை வந்து தனியாக க்ரீமாக செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா க்ரீம் செப்பரேட்டர் வச்சுருக்காங்க, அடுத்து பன்னீர் மேக்கர் அப்படின்னு எல்லா மெஷினரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரியை கவர் பண்ணி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்கோசரம் தான் வந்திருக்கும். ஸோ இங்கே இருக்க ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்ஸையும், அதாவது ஒரு ஒரு மெட்டீரியலையும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிஷின்ஸையும் உங்களுக்கு காட்ட போகிறோம். ப்ரீஃபாக அந்த மிஷின்ஸுடைய ப்ராசஸ் என்ன, அதனுடைய விலை என்ன, என்ன அதனுடைய பர்பஸ் என்ன, நீங்கள் அதை வச்சிருந்தீங்கன்னா எந்த வகையில் உங்களுடைய வேலையை அது குறைக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இந்த இதில் நம்ம சேனலில் நம்ம காட்ட போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா பாட்டையுமே கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த இண்டஸ்ட்ரியினுடைய விளாக் அப்படின்ற எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க இந்த வீடியோ போகலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். இப்போ உங்களுடைய அறிமுகம், நம்ம கம்பெனியுடைய அறிமுகம் எங்கே அமைஞ்சிருக்கு, நம்ம நிறுவனம் அதெல்லாம் அப்படியே எக்ஸ்பிளைனாக சொல்லுங்கள் மேம். மாடர்ன் டைரி மிஷின்ஸ்லேருந்து பேசுகிறேன். இது மாடர்ன் டைரி மிஷின்ஸ் கம்பெனி வந்து கோவில்பாளையம் கோயம்புத்தூரில் இருக்குது, தமிழ்நாடுல. எங்களுக்கு வந்து மிச்ச எல்லா ரீஜன்ஸ்லையும் வந்து எங்களோட ஓன் சர்வீஸ் பர்சன் ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்றதுனால என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், என்னென்ன இருக்குன்றது வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நாங்கள் மொத்தம் ரெண்டு டிவிஷனாக பிரிச்சிருக்கோங்க. ஒன்று வந்து ஃபார்மிங்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், இன்னொன்று வந்து ப்ராசஸிங்க்கு தேவையான மிஷினரிஸும் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ ரெண்டு டிவிஷனாக பிரிச்சிருக்கோம், எஃப்இடி டிபிடின்னு. ஸோ தனியாக ஒன்றுன்னா என்னன்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எஃப்இடி கீழே பார்த்தீங்கன்னா மில்கிங் மிஷின்ஸ், சாஃப் கட்டர் இதெல்லாம் வந்து எஃப்இடி கீழே வச்சிருக்கோம். ஸோ மில்கிங் மிஷின்ஸ்லேயே வந்து நாங்கள் நிறையா வேரியன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுலேருந்து அஞ்சு மாடல் இருக்கிறவங்க கறக்கிறதுக்காக வந்து நானோ மில்கிங் மிஷின் ஒரு மாடல் வச்சிருக்கோம். அதே ஒன்றுலேருந்து பத்து மாடு இருக்கு, ஸோ மாடு கிட்ட தள்ளிட்டு போனோம் அப்படின்னா ட்ராலி மாடல்னு ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அது வந்து ஒன்றுலேருந்து பத்து மாடு இருக்கிற ஃபார்மில் யூஸ் பண்ண வேண்டிய மாடல். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் லான்ச் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா பெஸ்டி மில்கிங் மிஷின். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வந்து பல வித மல்டிபர்பஸ் இது வச்சிருக்கோம். இந்த மாடலில் என்னென்னா இதை நானோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ்டாகவும் ஒரு இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இது சோலார்லையும் ரன் பண்ணலாம், யூபிஎஸ்லையும் ரன் பண்ணலாம், பேட்டரி இன்ஜின்லேயும் வந்து இது ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பல வகை இது வந்து இந்த ஒரு மிஷின்லேயே யூஸ் பண்ணலாம். இந்த மிஷின் யாருக்கு தேவைப்படணும், ஒன்றுலேருந்து பதினஞ்சு மாடு வச்சிருக்கிற எல்லா பண்ணையாளர்களும் இந்த மிஷினை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது இப்போ எங்களோட ஃபாஸ்ட் மூவிங் மாடல். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு மாடல்னு வச்சுருக்கோம். ஸோ ஃபிக்ஸ்டு மாடல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பண்ணை ஒன்றுலேருந்து இருபது மாடு இருக்கிற பண்ணை அப்படின்னா இது ஒரு மிஷினை வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பைப் லைன் கனெக்ட் பண்ணி கேட் வால் வச்சு வந்து பாலை வந்து கறந்துக்கலாம் மாட்டுக்கிட்ட இருந்து. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு மாடல்லேயே வந்து அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் பக்கெட்டு. ஸோ இன்னும் நிறைய மாடு இருக்குது, ஒரு இருபத்தஞ்சு மாடு நாற்பது மாடுக்குள்ளே இருக்குன்னா டபுள் பக்கெட்டாக வந்து இதை ஃபிக்ஸ்டு மிஷினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தவங்ககிட்ட ஃபோர் பக்கெட் மில்கிங் மிஷின் கூட இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு ஒரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் மில்கிங் மிஷின் ஒரு மாடல் இருக்குது. ஸோ அது வந்து டிவிஎஸ் ஃபிஃப்டிலேயே வந்து இப்போ பால் காரங்க வந்து டேரெக்டாக சில பேர் பண்ணையில் அவங்க பண்ணை இல்லாமல் மிச்ச பண்ணையில் போய் பால் கலந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மாடல். அதை நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோலேயே பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ மில்கிங் மிஷினில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் வேரியன்ஸ் இருக்கு, ஃபைவ் வேரியன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அது ஒன்றொன்று பற்றியும் ப்ரீஃபாக தனி வீடியோவாக பார்த்துடலாமா? தனி வீடியோ. ஓகே. ஸோ மில்கிங் மிஷினுக்கு அடுத்து சாஃப் கட்டர்ஸுங்களா? அடுத்தது சாஃப் கட்டர். ஓகே மேம். சாஃப் கட்டர்ஸில் என்னென்ன மாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசான்டல் மாடல். ஓகே மேம். ஹரிசான்டல் மாடல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வெறும் எனக்கு வெட்டுறது மட்டும்தான் இருக்குது ஃபார்மில், எனக்கு அது மட்டும்தான் அப்படின்னு அவங்க வந்து இந்த ஹரிசான்டல் மாடல் எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்டிஎம் ஃபைவ் டி. ஸோ எம்டிஎம் ஃபைவ் டி வந்து எங்களோட இருக்கிறதுல ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் மாடல் இது. ஏன்னா இது மல்டிபர்பஸ் மாடல், அஞ்சு வகையான வேலையை வந்து இந்த ஒரு மிஷின்லேயே வந்து பண்ண முடியும். வெட்டுறது, அரைக்கிறது, சைலேஜ், ஷ்ரெட்டர், ஃபீடு மிக்சர், இது எல்லாமே வந்து இந்த ஒரு மாடல்லையே பண்ண முடியும். ஸோ இது வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கிற மாடல் இது. இந்த ஃபைவ் டி இது இதோட அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎம் டென் டி. பட் பேர் எம்டிஎம் டென் டி, ஆனால் இந்த ஃபைவ் டியோட அடுத்த வேரியன்ட். இப்போ இந்த ஃபைவ் டி வந்து இருபது அனிமல்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸ் வச்சிருக்கிறவங்க பயன்படுத்துறதுக்கு. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் டன் பர் ஆர்ன்னு இருக்கும். இதே வந்து இதோட டென் டி வரது பார்த்தீங்கன்னா அதோட ஹையர் வேரியன்ட். ஓகே. இதில் வந்து த்ரீ டன் அப்படியே மூணு மடங்கு இதில் வந்து அவுட் புட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இதில் மட்டும்தான் இது வித்தியாசம். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இது ஃபைடிங்கும் போது அஞ்சு வேலைகளை பண்ணும், இது டெண்டிங்கும் போது பத்து வேலைகள்லாம் பண்ணலாம். இல்ல இல்ல, அதோட அடுத்த வேரியன்ட் இது. இன்னும் பெரிய ஐம்பது மாடு அந்த மாதிரி பெரிய அளவுல ஃபார்மிங் இருக்கிறவங்க யூஸ் பண்றதுக்கு அடுத்த வேரியன்ட். ஓகே. இந்த ஃபைடியோட நெக்ஸ்ட் வேரியன்ட் தான் இந்த எம்டிஎம் டெண்டி. டெண்டி இந்த ஹரிசான்டல் அப்படின்றது நார்மலா வந்து சாஃப் கட் பண்ணுங்க. நார்மலா வெறும் சாஃப் கட்டிங்க்கு மட்டும் தேவை அப்படினா இது. ஓகே. மத்தபடி இந்த கரைக்கிறது, நான் சொன்ன மாதிரி இந்த அஞ்சு வகையான மல்டிபர்பஸ் வேலை பண்ணனும் அப்படிங்கறப்போ இந்த ரெண்டு மாடலுக்கும் போய்.
எங்களோட சாஃப் கட்டர்ஸ் மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீல் டைப் தான். ஸோ எல்லாமே வந்து ஈஸியாக வந்து தள்ளிட்டு போக முடியும். அதே மாதிரி ஷேக்கு வைப்ரேஷன் எதுவுமே வந்து வராது. லைஃபும் வந்து நல்லா வரும். ஸோ ஈஸியாக வந்து யார் வேணா ஒரு இடத்துல இருந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம். லிஃப்ட் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் பயன்படுத்த முடியும். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவு ட்ரிங்கிங் பவுல். இந்த கவு ட்ரிங்கிங் பவுலில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாடு வந்து இதில் வாய் வச்சதுன்னா அதுக்கு வந்து தண்ணி வரும். ஓகே. ஸோ அது நார்மலாக ஒரு தொட்டியில் தண்ணி ஊற்றி வச்சாலே கவு வந்து குடிச்சிடல மேம். இந்த ட்ரிங்கர் அப்படின்றதுக்கான பர்பஸ் என்ன மேம், பயன்பாடு இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் தொட்டியில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு மாடு வந்து குடிக்கும். எல்லா மாடும் வந்து அதே இதில் வாய வச்சு குடிக்கும் அப்படின்றப்போ இப்போ ஒரு மாட்டுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அது மிச்ச மாட்டுக்கும் பரவுறதுக்கான நிறைய இது சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ அந்த ஒரு நாள் அந்த தண்ணி அது குடிக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரம் நம்ம தண்ணி ரீஃபில்லாம் பண்ண மாட்டோம், அது மேலே அழுக்கெல்லாம் படிஞ்சிருக்கும். இந்த இது இருக்கிறப்போ வந்து தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, மாடுக்கு எப்போ வேணுமோ அது வந்து கரெக்டாக வந்து வாய வச்சு அது குடிச்சிரும். ஸோ அப்படின்றப்போ ஹைஜீனும் இருக்கும், தண்ணியும் வந்து வேஸ்டேஜ் இருக்கும். சோ வால்லே மவுண்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஷெட்டுனுடைய ஒரு பக்கத்துல வால்ல மவுண்ட் பண்ற மாதிரி. ஆமா ஆமா, வால்லு இது பண்ணிக்கலாம், மல்டிபிள் பைப்லைன் கனெக்ட் பண்ணி டாப் இல்ல இது இது பண்ணி அதுக்கு நாங்க எந்த ஹைட்க்கு வேணுமோ அந்த இடத்துக்கு நாங்க இது வச்சிருக்கோம். சோ ஈஸியா பிளம்பர் குப்பி இன்ஸ்டால் பண்ணி அது தண்ணி வர மாதிரி அழகா பண்ணிக்கலாம். ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவு லிஃப்டிங் மிஷின். இந்த லிஃப்டிங் மிஷின் எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு சிலது வந்து படுத்துரும் அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து சேர்த்துதான் மாடை தூக்கி நிறுத்தணும் அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்படின்றவங்க வந்து இந்த லிஃப்டிங் மிஷின் யூஸ் பண்ணால் மாடை வந்து இதுக்குள்ளே வச்சு ஈஸியாக லிஃப்ட் பண்ணி நிறுத்திடலாம். ஓகே மேம். இதுக்கு அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து கிளீனிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் பம்ப் ஒரு வேரியன்ட் எங்ககிட்ட இருக்கு. சரிங்க. ஹை ப்ரெஷர் பம்ப், இன்னொன்று கவு மேட். ஓகே. இதெல்லாம் கவு மேட்ங்கிறது கீழ கான்கிரீட் ஃப்ளோர்க்கு மேல போடுறது. மேல போடுறது. கவு ஷெட்டுக்கு. கவு ஷெட்டுக்கு. சோ இதெல்லாம் வந்து நாங்க வந்து ஃபார்மிங் எக்யூப்மென்ட் டிவிஷன் கீழ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்கோம். ஓகே. இதுக்கு அடுத்து வந்து ப்ராசஸிங்க்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி டீடைலா பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து ப்ராசஸிங் டிவிஷன் கீழ என்னென்னலாம் நாங்க மிஷினரிஸ் வச்சிருக்கோம்ன்றத டீடைலா சொல்றேன். ஓகே. இது பாத்தீங்கன்னா க்ரீம் செப்பரேட்டர். ஓகே. சோ க்ரீம் செப்பரேட்டர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பால்ல இருந்து க்ரீமை தனியா எடுக்கிறதுக்கு. இந்த க்ரீம் எடுத்து அந்த க்ரீமை யூஸ் பண்ணி வெண்ணெய் பண்றதோ இல்ல நெய் பண்றதோ அதெல்லாமே பண்ணிக்கலாம். இந்த பால்ல வந்து பன்னீர் பண்றது, தயிர், மோர், இல்ல ஃப்ளேவர்டு மில்க், சோ அதெல்லாமே பண்ணி அதை எல்லாமே சேல் பண்ணிக்கலாம். சோ பாலை டைரக்டா கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி உப இந்த மிஷினரிஸ் யூஸ் பண்ணி பாலோட பை ப்ராடக்ட்ஸ் உப பொருட்கள் கிரியேட் பண்ணி அதை வந்து சேல் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ப்ராஃபிட் லாபம் வந்து பார்க்க முடியும். சோ அதுக்காக இந்த க்ரீம் செப்பரேட்டர். இது வந்து பேசிக் மாடல் 65 LPH. ஸோ இதுலேயே வந்து நாங்கள் நிறைய வேரியன்ஸ் வச்சுருக்கோம். இதுக்கும் அடுத்தது வந்து 250 லிட்டர். இது வந்து பேசிக்காக 100 லிட்டர் பால்லேருந்து நாங்கள் க்ரீம் எடுக்கணும்னா இந்த 65 இந்த மாடல் போய்க்கலாம். இல்லை இதுக்கு அடுத்தது வந்து எங்ககிட்ட ஒரு 250 லிட்டர் 200-250 லிட்டர் பாலில் நாங்கள் வெண்ணெய் எடுக்கணும் க்ரீம் எடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அடுத்த வேரியன்ட் இருக்கு 165 LPH மாடல் இருக்கு, அது போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மாடல் எங்களுக்கு 500 லிட்டர் பால்லேருந்து எடுக்கணும் அப்படின்றவங்க வந்து இந்த இது வந்து 325 லிட்டர் பர் ஹவர் இந்த மாடல் வந்து போய்க்கலாம். ஸோ இதுலேயே வந்து அதை விட இன்னும் நிறைய பெரிய பிளான்ட்டுக்கு எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னாலும் அதுக்கும் நாங்கள் வந்து என்ன தேவையோ அதை பொறுத்து நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் பண்ணி தந்துடுவோம். இதை பற்றி நம்ம க்ரீம் செப்பரேட்டர் எப்படி நடக்கும் என்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் கூட பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கிங் மிஷின். ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின். இந்த பேக்கிங் மிஷின் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இதுல வந்து இந்த ரோல் போட்டு வச்சுட்டா 2 செகண்டுக்கு குத்துறையுமே 2 செகண்டுக்கு ஒரு பேக்கெட் வரும். 1 ஹவருக்கு 1500-1800 பேக்கெட் வரைக்கும் இதுல பண்ணிக்கலாம். ஸோ இந்த இந்த பேக்கிங் மிஷின் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து பெரும்பாலும் பண்ணையாளர்கள் பெரும்பாலும் பண்ணையில எதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபருக்கு. இப்போ இவ்வளோ பேக்கேஜை வந்து இவ்வளோ பண்ணணும் ரெடி பண்ணணும் அப்படின்னா வந்து நிறைய ஆளுங்க தேவைப்படும். இந்த ஸ்பீடுக்கு அவங்களால பண்ணவும் முடியாது. அவங்களோட அவங்களுக்கு லேபர் சார்ஜ் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அவ்வளோ பேக்கேஜும் நம்மளால ரெடி பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஹைஜீன். இப்போ அவங்க கையிலேயே வந்து அவங்க பேக்கெட் பண்ணுறதுனால எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து ஹைஜீனியாக இருக்கும்னு நம்ம வந்து ப்ராப்பராக சொல்ல முடியாது. ஆனால் இதில் அந்த ரெண்டு விஷயமுமே இருக்கும். இதில் இந்த இந்த மிஷினில் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பேப்பர் தரமோ அந்த பேப்பர் வந்து பிரிண்ட் ஆகி பேக்கெட் ஆகி வெளியே வரும். இதில் வந்து இப்போ பொதுவாக இப்போ கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி மேனுஃபேக்சரிங் டேட்டு யூஸ் பை எக்ஸ்பைரி டேட் இருக்கணும். ஸோ அது ரெண்டுமே வந்து இதுக்குள்ளே அந்த பிரிண்டர் இருக்குது, அது ரெண்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். மிச்சப்படி பிரிண்டர் பேப்பர்ஸ் வேணும்னா அந்த ரோல் இதில் போட்டால் பேக்கெட் ஆகி வெளியே வரும். ஸோ ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின் தான். ஆமாம், இது ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷின். எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் SS304 ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இது அந்த இதில் தான் வந்து இந்த இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். ஸோ இது குறித்து ஒரு ப்ரீஃபான ஒரு வீடியோ நம்ம கொடுத்துடலாம் மேம். கண்டிப்பாக சார், நிச்சயமாக டீட்டெயிலாக வீடியோ போடலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா
கிரீம் செப்பரேட்டர் பார்த்தோம். அதுக்கடுத்து பன்னீர் ப்ரெஸ். பன்னீர் ப்ரெஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிலோ கணக்கில் பன்னீர் பண்ணும்போது அந்த ஷேப் கொண்டு வர மேனுவலாக கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாடல் யூஸ் பண்ணி உள்ள துணியில் கட்டி இதுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணாங்கன்னா எந்த ஷேப் வேணும், கரெக்டாக ஸ்கொயர் ஷேப் வேணும்னா அந்த இதில் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். ஸோ எப்படி வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சைடில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால அதை ப்ரெஸ் பண்ணுறதுனால தண்ணியெலாம் வந்து இதுலேருந்து வெளியே வந்துடும். ஸோ பன்னீர் வந்து கிலோ கணக்கில் கரெக்டாக ஷேப்பில் பண்ணணும்னா இந்த பன்னீர் ப்ரெஸ் வந்து ஆமாம். இதில் வந்து 5-8 கிலோ பன்னீர் வந்து இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 10 கிலோ பன்னீர், 15 கிலோ பன்னீர்னா அதுக்கேற்ற மாதிரி மாடல் வந்து மாறும். சரி, அடுத்து இந்த மில்க் ஏடிஎம் அப்படின்றது ஒன்று புதுசாக இருக்குது. ஸோ இந்த மில்க் ஏடிஎமோட பர்பஸ் என்ன? பால் வந்து பண்ணையிலேருந்து எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த மில்க் ஏடிஎம். இப்போ பண்ணையிலேருந்து பேக்கெட் ஆகி அது எங்களுக்கு வரதுக்கு 4 நாள் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய சிட்டியில் இருக்கிறவங்க, கொஞ்சம் டவுனில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பண்ணையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பால் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா இதில் வந்து பாட்டில் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சு காயினோ இல்லைனா வந்து இதுக்குன்னு ஸ்மார்ட் கார்டும் இருக்குது. அமௌண்ட்டு இதில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ லிட்டர் வேணும், எவ்வளோ எம்எல் வேணும்னு செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக பால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். பண்ணலாம். பட் அந்த மில்க் ஏடிஎம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட மில்க் சில்லர் இருக்கும். இதே வந்து நாங்க பில் சில்லரும் கொடுத்துருப்போம். ஸோ பால் வந்து 3 நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கும். ஓகே மேம். ஸோ எத்தனை லிட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் இந்த மில்க் ஏடிஎம்ல நம்ம பால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்? எத்தனை லிட்டர் இது வந்து என்ன யூசேஜ் எத்தனை தேவையோ அதை பொறுத்து மாடல் மாறும். இது ஒரு பேசிக், ஆமா இது வந்து ஒரு பேசிக் மாடல், சும்மா டிஸ்பிளேக்காக வச்சிருக்கோம். ஸோ இதுல நாங்க இன்னும் நிறைய வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்து எத்தனை லிட்டர் ஸ்டோர் பண்ணுவோம் அதுக்கு வந்து சில்லர் போட்டு நீங்க வெயிட் பண்ணி போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்க கஸ்டமைஸ்டா மாத்தி தந்துறோம். சரி, ஓகே. ஸோ அடுத்த ப்ராடக்ட் மேம்? அடுத்து பிஎம்சி பல்க் மில்க் கூலர், அதை பத்தி பார்த்தோம். ஓகே மேம். இப்போ நம்ம பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறதாங்களா? ஆமாம், இது எல்லாமே வந்து இது எல்லாமே எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதுக்குள்ளே தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து வந்து பல்க் மில்க் கூலர் பற்றி நம்ம பார்க்குறோம். இது ஏற்கனவே இது இன்னும் ரெடி ஆகலை, ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே மேம். இது வந்து பேசிக் 100 லிட்டர் பால் இது பண்ணுற ஒரு மாடல். ஓகே மேம். ஸோ இது இந்த பல்க் மில்க் கூலர் முதல்ல எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். பாலை வந்து 2 நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு தான் வந்து பல்க் மில்க் கூலர். ஸோ ஒரு பண்ணையிலேருந்து இப்போ 2 விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஒன்று வந்து பால் வந்து 2 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு. அடுத்து வந்து இப்போ ஒரு பண்ணையில் 2 வேளை பால் ஊற்றுறாங்க அப்படின்னா வந்து அவங்க இதில் இந்த பல்க் மில்க் சில்லர் யூஸ் பண்ணி ஒரே டைமாக அதை வந்து மாற்றிக்கலாம். காலையில் கறக்கிறது, சாயங்காலம் கறக்கிறது எல்லாம் ஒரே டைமாக வந்து டிரான்ஸ்போர்ட்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது டிரான்ஸ்போர்ட் சார்ஜும் கம்மியாகும், பாலும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும். இந்த பல்க் மில்க் கூலர் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம்னா பால் வந்து 4 டிகிரியில் மெயின்டைன் பண்ணும். அப்படின்றப்ப பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் 2 நாளைக்கு. அடுத்தது இன்னொன்று வந்து இதில் இன்னொரு டெக்னாலஜி இருக்குது. இதில் அஜிடேட்டர்னு ஒன்று இருக்கும், அது வந்து சுற்றிட்டே இருக்கும். அது சுற்றுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பர்பஸ்க்காக சுற்றும். ஒன்று வந்து பாலை வந்து ஈவனாக ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக 4 டிகிரியில் சில்லில் மெயின்டைன் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பாலே நம்ம சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருந்தாலும் மேலே வந்து ஆடை கட்டிடும். ஸோ இப்போ இது பல்காக பால் இதில் 100 லிட்டர் ஊற்றிருக்கோம்னா அது மேலே வந்து ஃபுல்லாக ஆடை கட்டுறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அப்படின்றப்ப இந்த அஜிடேட்டர் சுற்றிட்டு இருந்தால் அது வந்து ஈவனாக ஃபுல் பாலுக்கும் வந்து அந்த இது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும், மேலே வந்து தனியாக ஆடை கட்டாது. இது இந்த பிஎம்சி வந்து பெரிய பெரிய பிளான்ட்டு, ஸோ சின்ன பிளான்ட்டு, சின்ன ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே இது வந்து யூஸ் ஆகும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து பால் தருவாங்க. இப்போ 2 நாள் வந்து தொடர்ந்து பால் தேவைப்படும். அப்படின்றப்போ இந்த பல்க் மில்க் இந்த இதை யூஸ் பண்ணி பாலை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சு அவங்க எந்த பர்பஸ்க்கு வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். டைரி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றது இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. ஓகே, இப்போ இருக்க இந்த ஒரு மெஷின்ஸ் பற்றி எனக்கு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியுமா மேம்? கண்டிப்பாக, ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஒன்று ப்ராடக்ட் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஓகே, இந்த இங்கே நாங்கள் என்னென்னலாம் தயாரிக்கிறோம், என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குன்றதை வந்து இந்த வீடியோவில் நம்ம சொல்லலாம். அதுலேயும் இவங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே வந்து இந்த வீடியோலையோ டிஸ்கிரிப்ஷன்லையோ வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸோட விலை, இந்த கம்பெனியோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துடலாம். அவங்க கால் பண்ணி எது வேணுமோ, எதை பற்றி வேணுமோ கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லாமல் நம்மளுமே வந்து தனித்தனியாக ஒரு ப்ராடக்ட்டை பற்றியும் நம்ம சேனலில் டீட்டெயிலாக வந்து பேசிக்கலாம். பண்ணி ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம், நிறைய தகவல் பார்த்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.